we receive God's glory now? நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே எப்படி உம்முடைய மகிமையை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள முடியும்? The first thing that you can receive, only there are three ways you can receive God's glory in your life. தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு மூன்று வழிகள் இருக்கிறது. First way is to receive the glory through the word of God. முதல் வழி தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாமீன் சொல்லுமா? ஆமென். Second thing you can receive the glory through prayers. இரண்டாவதாக ஜெபத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Third thing you can receive the glory of God by the understanding and the knowledge about Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே நீங்கள் தேவனுடைய மகிமையை மூன்றாவது வழியாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். These are the three ways you can receive God's glory into your life. இந்த மூன்று வழியிலே தான் நீங்கள் தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். What makes Father happy? பிதாவை எது பிரியப்படுத்தும்? You think souls? ஆத்மாக்கள் என்று நினைக்கிறீர்களா? You think your offering? உங்களுடைய காணிக்கை என்று நினைக்கிறீர்களா? You think your worship? உங்களுடைய ஆராதனை என்று நினைக்கிறீர்களா? You think your praises? உங்களுடைய துதிகள் என்று நினைக்கிறீர்களா? You think your prayer? உங்களுடைய ஜெபம் என்று நினைக்கிறீர்களா? No. What makes Father happy? இல்லை, பிதாவை பிரியப்படுத்துவது எது? When you have the love about on Jesus. இயேசுவின் மேலே நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நேசம் will make Father happy. அதுதான் பிதாவை பிரியப்படுத்தும். எத்தனை பேருக்கு புரிந்தது? நல்லா ஆமென் சொல்லுங்களே. நீங்க பிதாவை பிரியப்படுத்தணும்னா ஒண்ணுல இயேசப்பாவை கண்மூடிதனமா நேசிங்க. எத்தனை பேருக்கு இயேசு உங்க ஜீவனை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் என் சுவாசத்தை காட்டிலும் என் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் உயிரை காட்டிலும் எனக்கு இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் நல்லாமே சொல்லுங்கள, என் குடும்பத்தை காட்டிலும் எனக்கு இயேசுனா உயிர் என்று சொல்லுங்க, நல்லாமே சொல்லுவோமா? இதுதாங்க பிதாவை சந்தோஷப்படுத்தும். Nothing else. வேற எதுவுமே இல்லை. It first what pleases Father is the love that you have for Jesus. பிதாவை பிரியப்படுத்துகிற முதல் காரியம் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேலே கொண்டிருக்கிற அந்த அன்பு. Second. இரண்டாவதாக. How do you know if you love Jesus truly? ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் உண்மையாய் நேசிக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் எப்படி கண்டுகொள்ள முடியும்? There is a check way in the Bible. வேதத்திலே அதற்கான வழிமுறை ஒன்று இருக்கிறது. எல்லாத்துக்கும் பைபிள்ல வந்து நம்மளை சோதித்து பார்க்க ஒரு வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க அவங்க அபிஷேகம் குறைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு வசனத்து மேலேயும் ஜபத்து மேல இருக்கிற தாகம் குறைய ஆரம்பிக்கும். வசனத்து மேலே ஜபத்து மேலே இருக்கிற தாகம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் அபிஷேகம் குறைஞ்சு கொண்டே இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய வசனத்து மேலே ஜபத்து மேலே இருக்கிற தாகம் பசியாக ஏற்றி அது ஏறி அது பெருகி கொண்டே இருந்தால் உங்களுக்கு அபிஷேகம் பெருகி கொண்டே இருப்பதுக்கு அது அர்த்தம். ஆமென். இதே போலதான் how do you find if you love Jesus? நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை உண்மையாக நேசிக்கிறீர்களா என்பதை எப்படி கண்டறிய முடியும்? எப்படி கண்டறிவீர்கள்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus never says, one who loves me will worship me. என்னை உண்மையாக நேசிக்கிறவன் என்னை ஆராதிப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லவில்லை. One who loves me will pray to me. என்னை நேசிக்கிறவன் என்னிடத்தில் ஜெபிப்பான் என்று சொல்லல. What Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? One who loves me, என்னை நேசிக்கிறவன் will do my word. என்னுடைய வார்த்தையின்படி செய்வான். இதுதாங்க ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீங்களா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிற வழி. வெளிகரமாக எல்லாரும் சொல்லலாம் நான் இயேசப்பாவை நேசிக்கிறேன்னு, பட் ஆள் உண்மையான நேசம் இருக்கிறவன் யாருன்னா ஆண்டருடைய வார்த்தையை செய்கிறவன். அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. One who does the word of God is the one who loves me. தேவனுடைய வார்த்தையின் படி செய்கிறவனே என்னை நேசிக்கிறவன். Not the one who worships. ஆராதிக்கிறவன் அல்ல. Not the one who prays. ஜெபிக்கிறவன் அல்ல. Not the one who does the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் அல்ல. But one who follows and does the word of God in his life. தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு அதின்படி செய்கிறவனே. Amen. Amen. அப்ப எப்படி இன்னிலிருந்து நீங்க கண்டுபிடி? I want to take it like a teaching session. செயல்முறையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இயேசப்பாவுடைய அன்பு உங்ககிட்ட குறைஞ்சிருக்கா இல்லையான்னு? When you do the sin daringly, நீங்கள் துணிகரமாய் ஒரு பாவத்தில் ஈடுபடும் பொழுது, you do not have love for Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நேசம் அவரை நேசிக்கிற அன்பு உங்களுக்குள்ளே இல்லை. When we daringly tell a lie, துணிகரமாய் ஒரு பொய் சொல்லும் பொழுது, we do not have the love of Jesus. உங்களுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு இல்லை. When we do sins through our eyes and our thoughts, நம்முடைய கண்களினாலே நம்முடைய சிந்தனைகளினாலே பாவத்தை செய்யும் பொழுது, though we know the word of God says no, தேவனுடைய வார்த்தை அதை செய்ய கூடாது என்று சொல்ல பொழுதிலும், செய்யும்போது இயேசுவை நாம் நேசிக்கலை. அதுதான் வசனம் சொல்லுகிறது. Today,
I want to let us stand before the mirror of God. தேவனுடைய கண்ணாடிக்கு முன்பாய் நாம் நின்று பார்ப்போம். Let's see who we are really. நாம் யார் என்பதை உண்மையா இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Bible never said that one who does the ministry of God, Jesus, he loves Jesus very much. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனே உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறவன் என்று வேதம் சொல்லவில்லை. இது சொல்லவே இல்லை. Bible சொல்ற ஒரே வார்த்தை, என் வார்த்தைகளை கைக்கொள்கிறவன். How many of you decide if you really love Jesus? When you really love Jesus, let's make a decision today. I will follow and do His word in my life. We do not do the word of God. Paul says, I know the depth, the breadth, the width, the height of the love of God. தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் எனக்கு தெரியும். Because he was ready to do the word of God, not to preach the word of God. ஏனென்றால் பவுல் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய ஆயத்தமாக இருந்தார், வெறும் பிரசங்கிக்க மட்டும் அல்ல. This word includes me also. இந்த வார்த்தை என்னையும் சேர்த்துதான். Because God spoke to me, this word to me personally. ஏனென்றால் முதலாவதா கர்த்தர் இந்த வார்த்தை என்னோடு கூட தான் பேசினார். Because when I read, I felt very bad. Portion. இந்த பகுதி வாசித்த பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. God spoke to me directly. I know God was speaking to me. நேரடியாக முதலாவதே கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் என்னோடு பேசுகிறதை நான் தெளிவாக உணர்ந்தேன். God spoke to me and said, hey, listen, if you really love me, it's not that you come and tell Lord I love you. நீ உண்மையாகவே என்னை நேசிப்பாயானால் வந்து ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வது அல்ல. He said, if you really love me, do my word. என்னை உண்மையாகவே நீ நேசிக்கிறாயானால் என்னுடைய வார்த்தையின்படி நீ செய்ய வேண்டும். God's love is in a person who does the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்குள்ளே தான் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு நிலைத்திருக்கிறது. David loved God. தாவீது தேவனை நேசித்தான். In one of the portion in the Bible in Psalm 27 he says such a word. சங்கீதம் 27 அதிகாரம் ஒரு பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. He said the Lord is my salvation. தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் இரட்சிப்பானவர். And I shall fear no evil. நான் தீங்குக்கு பயப்பட. தாவீதால எப்படி அதை சொல்ல முடிஞ்சது? I was thinking this portion. நான் இப்படியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். I was reading this again. Lord is my salvation. I shall not feel any fear any trouble. அவர் என் இரட்சிப்பானவர், நான் யாருக்கு நான் பயப்படுவேன்? Again he says, the Lord is my salvation. I shall fear no one. மறுபடியும் அவர் சொல்கிறார், கர்த்தர் என் இரட்சிப்பானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? இதை மீண்டும் 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 நான் படித்துக் கொண்டே இருந்தேன். படித்துக் கொண்டே இருக்கும்போது சடனா கர்த்தர் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை. The Lord, what David was thinking when he wrote this word. இந்த வார்த்தை எழுதினபோது தாவீது என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்? David says, தாவீது சொல்கிறார், the Lord is my salvation. என் இரட்சிப்புமானவர். I shall not fear anyone. நான் யாருக்கு பயப்படுவேன்? The Lord was not his salvation when the trouble came. பிரச்சனைகள் வந்தபொழுது கர்த்தர் அவருக்கு இரட்சிப்பாய் இருக்கவில்லை. David was inside the salvation of God. தாவீது தேவனுடைய இரட்சிப்பிற்குள்ளே இருந்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? தாவீது இரட்சிப்புக்கு வெளியில இருந்து பிரச்சனை வரும்போது இரட்சிப்புக்குள்ள போல, அவன் இரட்சிப்பு கர்த்தருடைய இரட்சிப்புக்குள் இருந்த போதுனால் பிரச்சனைகள் வரும்போது அவனுக்கு தெரியும், கர்த்தர் என்னுடைய இரட்சிப்பு, நான் யாருக்கும் பயப்படேன் என்று. நல்லாமே சொல்லுவோமா? David was inside the salvation of God. தாவீது தேவனுடைய இரட்சிப்பின் நடுவுல இருந்தான். அவன் இரட்சிப்புக்குள்ளாக இருந்தான். அதனால் அவன் சொன்னால், கர்த்தர் என்னுடைய இரட்சிப்பு, நான் யாருக்கு பயப்படேன்? அவன் சொல்கிற கர்த்தர் என்னுடைய பலன். ஆமென். அவன் கர்த்தருடைய வெளியிலிருந்து கர்த்தருடைய பலன் சொல்ல, கர்த்தருடைய பலனுக்குள்ளாக நின்று கொண்டு அவன் சொன்னான், கர்த்தருடைய என்னுடைய பலன் என்று. நல்லாமே சொல்லுவோமா? நல்லாமே சொல்லுவோமா? If God should become your salvation, தேவன் உங்கள் இரட்சிப்பாக வேண்டும் என்றால், not at the times of trouble, உங்களுக்கு பிரச்சனை வருகிற நேரங்களிலே மட்டுமல்ல, but you should come inside the salvation of God by doing his word. அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு நீங்கள் தேவனுடைய இரட்சிப்பின் மையத்திலே வர வேண்டும். ஆமென். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, we want healing, we want blessing, but we don't want Jesus. நமக்கு சுகம் தேவை, நமக்கு ஆசீர்வாதம் தேவை, ஆனால் இயேசு தேவை இல்லை. ஆமென். ஆமென். We want blessing from hand, but we are not ready to do the word of God. அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தேவை, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி செய்ய நாம் ஆயத்தமா இல்லை. How many of you make a decision today morning that if you want to be in the glory of God, I will start doing what the Lord says. இன்றைக்கு எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள், தேவனுடைய மகிமையை நான் காண அவருடைய வார்த்தையின்படி நான் செய்வேன் என்று?
நல்லா ஆமென் சொல்லுவோமா? நல்லா ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரே பார்த்து அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு உம்முடைய வார்த்தை எதை சொல்கிறதோ அதை நான் செய்வேன், உம்முடைய வார்த்தை எதை போதிக்கிறதோ அதன்படி நான் நடப்பேன். இந்த நாள் முதல் கொண்டு நீர் உம்முடைய மகிமையினால், நல்ல சத்தமாக நீர் உம்முடைய மகிமையினால் என்னை நீர் நிரப்புவீராக. ஆமென்.